வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் மசாலா. இது வந்து நீங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இது எப்படி டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15, பெரிய வெங்காயம் ஒரு 3 நம்பர் பொடியா கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீறி எடுத்திருக்கேன். லெமன் அரை துண்டு, கருவேப்பிலை 2 பெரிய தக்காளி, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் மசாலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த சின்ன வெங்காயத்தை முழுசா போட்டுக்கோங்க. சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது ரெண்டும் நல்லா பிரவுன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்க வெங்காயம் நல்லா இருந்துச்சு, பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு ஸ்பெஷலே சின்ன வெங்காயம் தான். ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள் கரெக்ட் பண்ணுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு காரமும் அந்த ஃப்ளேவரும். எல்லாமே இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இதை ஆற விட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பொடியாக நிறைச்சி அரைச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ வதக்கலாம். இப்படி பாதி வதங்கின அப்புறமா இப்ப நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்ப நம்ம தக்காளி பழத்தை போட்டுடலாம். தக்காளி வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியில் சிக்கன் நல்லா வதங்கட்டும். தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. வேணும்னா தண்ணி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்குங்க. இதுலேயே சிக்கன் வேகட்டும், தண்ணி வேணாம். வேணும்னா நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டு போட்டு இது அப்படியே சிக்கன் கொஞ்சம் குக் ஆகுது. இப்போ சிக்கன் ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் மசாலா பேஸ்ட் அப்படியே போட்டுடலாம். ஒரு 10 to 15 minutes simmer ஆகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இந்த சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் போடுறேன். இது வந்து பிடிச்சவங்க போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறேன். இது இந்த டிஷ்க்கு ஆடட் இது கொடுக்கும் ஃப்ளேவர் அண்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக லெமன் புரிஞ்சுக்கலாம். 1/2 லெமன் இந்த நீச்சு ஸ்மெல்லாம் போயிட்டு சிக்கன் வந்து நல்ல இது கொடுக்கும் மனமும் வாசனையும். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம்.
நம்ம சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க, பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும்னு தோணுது. இந்த டிஷ்க்கு பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.